பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க எங்க முத்து ஜெயந்தி சௌசௌலா பிசுறு கட் பண்ற இடத்துல இருக்காங்க அன்பு. சரி, பேச்சோட சேர்த்து கொஞ்சம் வேலையும் பாருங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கானே தெரியல. நேத்து நாள் முழுக்க என்னைய பார்க்கவே வரல. அழகும் சொன்னான்டா, நீ வெள்ள டவுன்ல வந்தியா நேத்து? அவை நினைச்சா சைக்கிள் அனுப்புறான், செயின் அனுப்புறான், வளையல் அனுப்புறான், எது வேணாலும் அனுப்புறான். ஆனா நான் பார்க்கணும் பேசணும் நினைச்சா பார்க்க முடியல, பேச முடியல. என்னைய பார்க்க வரலன்னா யார போய் கேக்குறதுனே தெரியலக்கா. ஒரே கஷ்டமா இருக்குது. நீ தப்பு பண்ணிட்ட. என்ன தப்பு? அவ சொல்றதெல்லாம் செய்யறதுனாலதான் முன்னாடி வர மாட்டேங்கிறான். செய்யாம இருந்து பாரு, உன் முன்னாடி வந்து நிப்பான். நேத்து நீ வெள்ளதாவணியே போட்டு வந்திருக்க கூடாது. அப்போ முன்னாடி வந்து உன்னை வெள்ளதாவணி தானே போட்டு வர சொன்னேன், ஏன் போட்டு வரலன்னு கேட்டிருப்பான். அப்பவே நீ யார் அழகன்னு கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அட, இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. ஆனந்தி, நீ ஏன் இதை ட்ரை பண்ண கூடாது? மண்ணாங்கட்டி. எதுக்கும் கடிதத்திலே கேள்வி கேட்டா என்ன பண்றது? இன்னைக்கு காலையில கூட பார்சல்ல தலகாணி அமிச்சிருந்தான். என்னதே அவன் என் முன்னாடி வராம ஏமாத்தினாலும் அவன் எனக்காக ஏதாவது அனுப்புனா என்னால கோவப்பட முடியல. அந்த பாதி மூச்சிருக்கிற தலகாணிய கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறப்போ அழகனே என் பக்கத்துல இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த தலகாணி நல்ல ஐடியாவா இருக்க. நமக்கு ஏன் இது தோணாம போச்சு? என்ன நடக்குது இங்க? புது சூப்பர்வைசர் கொஞ்சம் சப்போர்ட் பண்றான்னதும் வேலையே பார்க்காம கதை பேசிட்டு இருக்கீங்களா? ஏண்டா முத்து, நீ உங்களோட சேர்ந்து கதை பேசிட்டு இருக்க. நீ ஒரு சூப்பர்வைசர் தானே, கொஞ்சம் பார்த்து பொறுப்பு இருக்கா உனக்கு? மாப்ள கதை தான் பேசுறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா எவ்வளவு டச்சிங்கான கதை தெரியுமா? அப்படி என்ன கதை? ஆனந்தியோட கண்ணீர் கதை. கண்ணீர் கதையா? ஏன், என்னாச்சு ஆனந்தி? அவள கேட்டாலும் சொல்ல மாட்டா, நான் என்ன சொல்றேன். அழக வெறும் பார்சலா அனுப்புறானா, நேர்ல வரவே மாட்டேங்கிறானா, ஆனந்திய ஏமாத்துறானா, அதான் சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கா. ஏன் ஆனந்தி, உங்க அழகன் வரேன் வரேன் சொல்லிட்டு வரவே மாட்டேங்கிறான்னு வருத்தப்படுறீங்களே. திடீர்னு ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? முதல்ல வந்து நிக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஆனந்தி, நேர்ல வரானோ இல்லையோ, உனக்குன்னு ஒரு அழகா இருக்கான். ஜெயந்தி அக்காக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஒரு மொக்க முத்தன்ன இருக்கு. அதெல்லாம் புடிச்சுதான் இருக்கு. பேசு, இப்ப மட்டும் வாயை திறக்காத. இப்ப என்ன உனக்கு? உன்னையே சுத்தி சுத்தி வர ஒரு ஆள் தானே வேணும்? ஒருத்தர் இருக்கான். யாரு? புதுசா வந்திருக்கல்ல சூப்பர்வைசர் நந்தா. நல்லா ஒசரமா இருக்கான், நீ வேணா அவனை புடிச்சுக்கோ. ஏன் பர்சனாலிட்டிக்கு அவன் கொஞ்சம் கம்மிதான்.
இருந்தாலும் யோசிச்சு பாக்குறேன். ஏய், ஒரு பேச்சுக்கு சொன்னா யோசிக்கிறாளாமா.